ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் ஹாபி இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பச்சை பச்சைப்பயிறு தோசை க்ரீன் கலரில் ஒரு அழகான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டே ஊற வச்சிடுங்க நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க ஸோ இதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஸோ அந் அதனால் வந்து நைட் ஊற வச்சு மார்னிங் அரைச்சி செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு கப் நான் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் இதில் வந்து நான் டூ கப் சேர்த்துருக்கேன் பிகாஸ் மார்னிங் எனக்கும் சேர்த்தே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ அதனால் ரெண்டு கப் அளவுக்கு இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்னென்னா இப்போ ஒன் கப் அப்படின்னா குவார்ட்டர் கப் நான் டூ கப் அப்படின்றதுனால ஹாஃப் கப் சேர்க்குறேன் ஸோ ஒரு கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் குவாட்டர் கப் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்ன வசி நான் ஹாஃப் கப் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றி நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் நைட் ஊற வச்சிங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அரைக்க போகிறேன் ஸோ வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரைச்சி இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து தோசை மாவு பதத்துக்கு தான் அரைக்கணும் ஸோ போரிங் கன்சிஸ்டன்சி நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வர கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை டேரெக்டாகவே நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் வெட்டுட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன் ஸோ இதை வந்து குழந்தைங்க ஒரு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபஸ்ட் நான் இந்த தோசையை அவனுக்கு அவனோட டென்த் மந்த்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சில பருப்புகள் வந்து ஒத்துக்காது சம் அலர்ஜெட்டிக் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் பீதியாகும் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுங்க ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் ஃப்ளிப் பண்ணி போடுறேன் ஸோ இந்த மாதிரி செவந்து வரணும் அவ்வளோதான் ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அவனுக்கு நாட்டு சக்கர தொட்டு கொடுக்க போகிறேன் ஸோ அப்படி தான் அவருக்கு இன்றைக்கி நான் அதை கொடுக்குறேன் அவன் டென்த்து மன்த் இருக்கும்போது நான் இதை எப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுப்பேன் ஸோ ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுப்பேன் கையிலேயே ஸோ அப்போ அவனுக்கு விழுங்குறதுக்கு அப்போ பல்லுலாம் இருக்காது ஸோ விழுங்குறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு அவங்களுக்கு கொடுங்க அகெயின் சொல்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒத்துக்குச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.